Hi beauties, welcome you all to my YouTube channel, Jessy Dusky Girl. Iniki vandu oru superana oru product, LA Girl oda Pro Concealer. So indha concealer na enna nu pathingana, idu vandu similar to foundation. Foundation um concealer um kittatta onnu dhaan, aana indha concealer vandu foundation ah vida konja thick ah irukum. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் ஏஜ் ஸ்பாட், பிளிமிஷஸ், பிக்மெண்டேஷன், அப்புறம் ஸ்கின்ல ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த கன்சீலர் வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து வைட் வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் இருக்குது, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து கன்சீலர் சூஸ் பண்ணும்போது ஒரு ஷேட் நம்மளை விட லைட்டரான ஷேட் அண்ட் ஒன் ஆர் டூ ஷேட்ஸ் நம்மளுடைய டார்க்கான ஷேட்ஸ் ரெண்டுனா வச்சுருக்கணும். ஸோ லைட்டான ஷேட்ஸ் வந்து ஃபார் ஹைலைட்டர், ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணுறது, அண்ட் டார்க்கான ஷேட்ஸ் வந்து கான்டோருக்காக யூஸ் பண்ணுறது. இது ரெண்டுலேயுமே நான் வந்து இந்த ப்ரோ கன்சீலர், இந்த லைட் ஷேட் வந்து நான் ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணுவேன், லைக் ஐப்ரோ அண்ட் என்னோடய ஐலிடில் வந்து இது போடுவேன். அண்டு இது வந்து ஃபோர் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏரியா வந்து கவர் பண்ணுறதுக்காக. இதை கவர் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 8 கிராம். 8 கிராம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ஷேட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. நான் இது வாங்கும்போது வந்து இந்த ஷேட் வந்து எனக்கு 150 கிடச்சிது, இந்த கொக்கோ ஷேடு. அண்ட் இந்த ஷேட் வந்து 499 ருபீஸ். அண்ட் அதே மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரஸோ மகுகுனியெல்லாம் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஃபார் இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபார் டஸ்கி டு டீப் ஸ்கின் டோன்ஸ். இப்போ இது வந்து எனக்கு ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டான ஒரு கன்சீலர். அதே மாதிரி இதை விட டார்க்கான ஷேட்ஸ் வந்து எனக்கு நல்ல கான்டோராக இருக்கும். அண்ட் இது வந்து ஆரஞ்சு கன்சீலர், சிலர் வந்து ஆரஞ்சு கன்சீல் பண்ணிட்டு பண்ணுவாங்க, அது வந்து அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஆரஞ்சு பேஸ் ஷேடாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. ஸோ என்னுடைய ஃபேஸ் வந்து ப்ரௌனிஷ் பேஸ்டாக இருக்கும், அதனால் நான் வந்து இந்த கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய ஷேடு பார்த்தீங்கன்னா GC988 டார்க் கொக்கோ, அண்ட் இது வந்து GC984 டாஃபி ஷேடு. ஸோ இந்த ரெண்டு ஷேட் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், குட் கவரேஜ் கொடுக்குது, நமக்கு நல்ல கவரேஜ் கொடுக்குது, அண்ட் நம்மளுடைய மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு இது வந்து நல்லாவே உதவுது. நம்மளுடைய கண்ணை சுற்றி இருக்கிற ஃபைன் லைன்ஸை கூட இது வந்து நமக்கு ஹைட் பண்ணுது. இது எனக்கு எப்போது யூஸ் ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் இடையில வந்து என்னுடைய ஸ்கின்ல வந்து ரொம்பவே நிறைய டார்க் ஸ்பாட் வந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியல, பிகாஸ் வந்து அந்த கரும்புள்ளி மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு மேலே நான் வெறும் ஒரு பவுடர் போட்டப்போ கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து இந்த கன்சீலர் வந்து இப்போ கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் எங்கேயாவது டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து என்னுடைய ஷேட் கிடையாது, என்னோடய டூ ஷேடு லைட்டர் ஷேடு. லைட்டர் ஷேடுன்றதுனால இது வந்து நான் என்னுடைய ஹைலைட்டராக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுடைய பர்ஃபெக்ட் ஷேட் வந்து உங்களுக்கு கன்சீலராக யூஸ் ஆகும். உங்களுடைய டூ ஷேட் கம்மியாக எடுத்தீங்கன்னா அது ஹைலைட்டராக யூஸ் ஆகும், உங்களுடைய டூ ஷேட் டார்க்காக எடுத்தீங்கன்னா அது கான்டோராக யூஸ் ஆகும். ஸோ இந்த மூணு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூணுமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஒரு கன்சீலர் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பாரபின் அண்ட் சிலிக்கன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய அது இருந்தால் என்ன ஆகுன்றது நான் என்னுடைய வீடியோஸில் போட்டிருக்கேன், அது போய் பார்த்துக்கோங்க. ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் ரெண்டுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் டெய்லி யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா நம்ம ஒரு ஸ்கின்னுக்கு மேலே போடும்போது போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது இல்லையா, அதனால் வந்து க்ளாக் ஆகி பிம்பிள்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஆயிலி ஸ்கின் ஆக்குறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, அண்ட் டெய்லி யூஸ் பண்ணுறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்டு இந்த ரெண்டு ஷேடுமே என்னுடைய ஃபேவரட் ஷேடு. இது என்னுடைய ஹைலைட்டர் ஷேட் அண்ட் இது என்னுடைய கன்சீலர் ஷேட். கான்டோர் ஷேட் வந்து ஆக்சுவலாக எனக்கு கிடைக்கல, மகுகுனி ஷேட் அண்ட் எக்ஸ்பிரஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து கான்டோர் ஷேடாக நல்லாயிருக்கும். பட் இந்த ரெண்டுமே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ஸில் அவைலபிள் இல்லை, அண்ட் அப்படியே இருந்தால் கூட ரொம்பவே அதிகமான ரேட்டாக இருக்குது, லைக் 3000 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, பட் கிடச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக
நான் அது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த கன்சீலர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜில் வருது. அண்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து குட்டியோண்டு ஒரு ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷ்ஷை தான் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு டாக் ஸ்பாட் லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டீங்களா, அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். விட்ட உடனே அது ஸ்கின்னோட நமக்கு மர்ஜ் ஆகிடும். ஸோ இதோட பர்ஃபெக்ட் ஷேட் அதான் அதோடைய இது. ஸோ இந்த மாதிரி இந்த பாருங்கள் ஒரு ஒயிட் ஒரு இம்பெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கா. ஸோ அதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் அதோடைய மேஜிக் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பிம்பிள் மார்க்ஸ் எது இருந்தாலும் இப்போ இது மேலே போட்டுட்டேன், போட்டுட்டு நான் கொஞ்சம் டேப் பண்ணி விடுறேன். ஸோ அது ஃபுல்லாகவே ஹைட் ஆகிடும். இது ஒரு சின்ன ஒரு இம்பர்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷேடு, இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அப்படி அவ்வளோ தூரத்துக்கு ஹைட் ஆகாது. லைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் மேலே யூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்க ப்ரைட்டாக இருக்குது. ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு இது வந்து லைட் ஷேடு. ஸோ இதை நம்ம மர்ஜ் பண்ணாலும் என்ன ஆகுனா ப்ரைட்டு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மர்ஜ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக, அண்ட் அதுக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா ஹைட் ஆகாது. ஸோ நம்ம இந்த ஷேடு வந்து நம்மளை ஐப்ரோஸ் ஐலீட்ஸ் அண்டர் ஐ இதில் எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சீலர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணால் கன்சீலர் மாதிரி ஒரு மேஜிக்கல் ஸ்டிக் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த ஷேட் ரொம்ப 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 பிடிக்கும். என்னுடைய டாக் ஸ்பாட்ஸ் மேலே இது வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணும். ஸோ நான் இதுக்கு வந்து இந்த கன்சீலருக்கு இந்த கன்சீலருக்கு கோகோ கன்சீலருக்கு வச்சுருக்க பேர் வந்து மேஜிக் ஸ்டிக்கு. எப்படின்னா நான் ஏதாவது எங்கேயா ரெடி ஆகுறேன் அப்படின்னா சொல்லிட்டு போவேன் என்னுடைய மேஜிக் ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பவுடர் போட்டுட்டு போவேன். ஸோ கண்டே பிடிக்க முடியாது உள்ள வந்து நான் இந்த இது போட்டிருக்கேன் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இதனுடைய ஸ்கின்ல மர்ஜ் ஆயிரும். ஸோ உங்கள் ஷேடுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது விட்டுருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து எல்லா விதமான சைஸ்லேயும் இருக்குது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் டஸ்கி டஸ்கி கேர்ள். டாடா, பை பை, சி யூ, டேக் கேர் பியூட்டிஸ்.